இயேசு ஜீவிக்கிறார் ஏஜு சபையின் விசேஷத்து ஞாயிறு ஆராதனை கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஹாலே லூயா கிரைஸ்தலான் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஹாமேன் ஹாலே லூயா இந்த வேலையில் கூட நம் கண்களை மூடி இந்த வாரமும் கத்த நம்மை ஆசிர்வதித்து நம்மோடு பேசும்படியாக நம் கண்களை மூடி நாம் அவரை நோக்கி பார்ப்போம் இந்த அருமையான நல்ல இந்த ஓய்வு நாள் காலைக்காக உமே நன்றியோடு நாங்கள் ஆண்டவரே எசப்பா இந்த வேலையில கூட காவே இந்த மாதத்தின் முதலாவது வாரத்துலப்பா நீர் எங்களை கத்தாவே கிருமியாய் நடத்தி கொண்டு வந்ததுக்காக நன்றி கத்தாவே ஏசப்பா இந்த மாதத்துல கத்தாவே அந்த லாக்டவுன் பீரியட்ல கத்தாவே நாங்கள் உண்மை நோக்கி ஆண்டவரே நீர் எங்கள ஆண்டவரே ஆண்டவரே நீங்க எங்க நடுவில் இருக்கிறபடினாலே இனி நாங்கள் தீங்கை காணாதிருப்போம் என்று சொல்லி நீங்க வாக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா இந்த வேலையில கூட கத்தாவே ஆண்டவரே வீடுகளில இருந்து பார்க்கற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோமாண்டவரே ஆண்டவரே இந்த நாளிலே கொடுக்கத்தாவே பாடல் மூலமாகவும் ஆண்டவரே ஆராதனையின் மூலமாகவும் தேவனுடைய மூலமாகவும் நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் கத்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்லி இருக்கிறபடி ஏசுவே நாமத்தில் எல்லாருக்கும் ஒரு விடுதலையை கொடுத்து தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுத்து அடவரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எங்களை தாழ்த்தி விட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா துதி கன மகிமை யாவுமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க ஆமேன் ஹலேலூயா

இன்றைக்கு மாறாத தேவனாய்

ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவ அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை

நன்றி 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 ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா

நாம் எடுத்து நாம் வாசிப்போம் சங்கீதத்தின் புத்தகம் அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் நீர் எனக்கு நீர் எனக்கு துணையா இருந்ததினால் துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் களி கூறுகிறேன் நாம ஹலோ உயர்த்தி நாம் ஆண்டு நாமத்தை நம்ம இம்படுத்துவோம் இந்த வசனம் அருமையாக சொல்கிறது நீர் எனக்கு துணையா இருந்ததினால் ஆண்டவர் நம்மளுக்கு துணையா இருக்கிறார் அமேன் ஆள் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளுக்கு துணையா இருக்கிறார் அமேன் நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் ஆண்டவுடைய நாம மய்மைப்படுவதாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஆண்டவுடைய நிழல் தேவண்டிய நிழல் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம் கர்த்தர் அமேன் பெரிய காரியத்தை செய்வார்கள் அமேன் ஆண்டவர் நம்மளுக்கு துணையாக இருக்கிறார் நம்மளை அவருடைய நிலையிலே மூடி நம்மளை கலி கூற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அமேன் ஹலோ முதலாவது நாம் பார்ப்போம் யார் ஆண்டவருடைய நிலையிலே இருந்தார்கள் என்று வேதாகமத்திலே சிலரை குறித்து போடப்பட்டிருக்கிறது அமேன் ஆண்டவர் வேதாகமத்திலே ஆண்டவர் அவருடைய நிழலிலே நடத்தின சிலரை குறித்து நாம் பார்ப்போம் அமேன் எழு எடுத்து வாசிப்போம் யாத்திராகமத்தின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் யாத்ராமம் பதிமூன்ற அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் அவர்கள் அவர்கள் இரவும் பகலும் இரவும் பகலும் வழி நடக்க வழி நடத்த கூடும்படிக்கு படிக்கு கர்த்தர் கர்த்தர் பகலில் அவர்களை பகலில் அவர்களை வழிநடத்த வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் மேகஸ்தம்பத்திலும் மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் அவர்களுக்கு முன் சென்றார் அமேன் அதற்கு அடுத்த வசனம் அமேன் பகலிலே பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஸ்தம்பமும் இருந்து இடத்திலிருந்து விலகி போகவில்லை விலகி போகவில்லை ஆண்டவர் இஸ்ரோவேல் ஜனங்களை வடாந்திரத்திலே நடத்தும் பொழுது ஹமேன் ஹாலலூயா ஆண்டவர் அந்த மேகஸ்தம்பத்தின் மூலமாய் அவர்களை நடத்தி வந்தார் மாத்திரமல்ல ஆண்டவர் அந்த மேக ஸ்தம்பத்தின் மூலமாக அவருக்கு நிழலாக இருந்தார் நிழலாக பாதுகாத்தார் சங்கீதம் நூற்றி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்பேன் என்றால் சங்கீதம் நூற்றி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அவர் அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சம் ஆக்குவதற்காக இரவை வெளிச்சம் ஆக்குவதற்காக அக்கினியையும் தந்தார் அக்கினியையும் தந்தார் ஆமையான் வனாந்திரத்தில் அவர்கள் நாற்பது வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் நாற்பது வருஷம் நடக்கிறார்கள் அவர்களை வழி நடத்துவதற்கு அவர்கள் இதுவரைக்கும் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள் எந்த அந்த எகிப்தை சுற்றினா அவர்களுக்கு தெரியும் வேறு எந்த பாதையும் தெரியாது மேகஸ்தம்பமாக இருந்து அவர்களை வழி நடத்துகிறார் மாத்திரமல்ல அவர்களுக்கு மேகஸ்தம்பமாக இருந்து நிழலாக இருந்து ஆண்டவர் நடத்துகிறார் அமேன் அப்படி ஆண்டவர் நடத்துகிற சமயத்தில் அமேன் நாற்பது வருஷம் அவர்கள் நடந்து போகிறார்கள் ஒருவனாகிலும் பலவீனப்பட்டவன் இல்லை அவர்களுக்குள்ளே ஆண்டவருடைய நிழலில் ந அவர்கள் ஒருவனாகிலும் பலவீனப்பட்ட இல்லை அவருடைய கால்களில் இருந்த செருப்பு தேயவில்லை ஹமேன் ஹாலலூயா கர்த்தர் அவர்களை நடத்தி வந்தார் அவருடைய நிழலிலே ஆண்டவர் நடத்தி வந்தார் இன்றைக்கும் நம்மளை அமேன் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நம்மளை நடத்துவார் நம்முடைய அவருடைய நிழலிலே நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அமேன் ஆண்டவருடைய நாமம் மயமைப்படுவதாக அமேன் ஆண்டவர் ஜீவிக்கிறவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் அமேன் இந்த இருபத்தி ரெண்டாவது வருஷத்தின் கடைசியில பார்ப்போம் என்றால் அமேன் ஹால லூயா யாத்ராமம் பதிமூன்று இருபத்தி ரெண்டு யாத்ராமம் பதிமூன்று இருபத்தி பார்ப்போம் என்றால் பகலிலே பகலிலே மேக ஸ்தம்பம் இரவிலே இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் ஜனங்கள் இடத்தில் இருந்து ஜனங்கள் இருந்து விலகி போகவில்லை விலகி போகவில்லை ஆமையான் ஹால லூயா ஏசு கிறிஸ்துவும் இதே தான் சொல்லுகிறார் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுமில்லை மரண பரியந்தம் நடத்துகிற ஆண்டவர் ஹமேன் ஹால் அலுய்யா ஆண்டவர் நம்மளை விட்டு விலகுவதில்லை ஹமேன் ஹால் மேக மேகஸ்தம்பம் எவ்விதமாக அவர்களை வழி நடத்தி அவர்களுக்கு நிழலாக பாதுகாத்து நடத்தினதோ அதே விதமாக ஏசு கிறிஸ்து நம்மளை வழி நடத்துவார் நம்மளும் மேல் நிழலா இருந்து நம்மளை பாதுகாத்து நடத்துவார் அமேன் அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார் ரமேன் ஹாலலுயா கரங்களை வியார்த்தி நம் ஆண்டு நாமத்தை மேம்படுத்துவோம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு நாற்பது வருஷம் நம்மளுக்கு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மளோடு இருப்பார் ரமேன் அலுயா உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ரமேன் ஹலலூயா உலகம் தோற்றம் நம்மளுக்கு தெரியாது ரமேன் உலகத்தின் முடிவு எப்பன்னு நம்ம தெரியாது ஆனால் அந்த நடுவில் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் என்ற உண்மை நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறோம் காரங்களை உயர்த்தி ஆண்டவுடைய நாமத்தை நம்மப்படுத்துவோம் அமேன் ஹலலுயா ஹலலுயா ரெண்டாவது அமேன் யார் ஆண்டவுடைய நிலையிலே இல்லாமல் போனார்கள் யார் ஆண்டவுடைய நிலையிலே வேதாமத்தில் யார் ஆண்டவுடைய நிலையிலே இல்லாமல் போனார்கள் எடுத்து வாசிப்போம் யோனா நான்காவது அதிகார் ஆறாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம் என்றால் யோனா நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம் என்றால் யோனாவின் யோனாவினுடைய தலையின் மேல் தலையின் மேல் அவனை மனமடிவுக்கு அவனுடைய மனமடிவுக்கு நீங்கள் ஆக்கவும் நீங்கள் ஆக்கவும் தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமனுக்கு செடியை ஒரு ஆமனுக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு முளைக்க கட்டளையிட்டு அதை அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார் அவன் மேல் அதன் மேல் ஓங்கி வளர பண்ணினார் அந்த ஆமணக்கின் மேல் அந்த ஆமணக்கின் மேல் யோனா யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் மிகவும் சந்தோஷப்பட்டான் மறுநாளிலே கிழக்கு கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார் அது அது ஆமனுக்கு செடியை ஆமனுக்கு செடியை அரித்து போட்டது அரித்து போட்டது அதனால் அதனால் அது காய்ந்து போயிட்டு அது காய்ந்து போயிட்டு சூரியன் உதித்த பொழுது தேவன் தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை உஷ்ணமான கீழ்காற்றை அப்பொழுது வெயில் வெயில் யோனாவினுடைய தலையில் யோனாவின் தலையில் படுகால் படுகிறதனால் அவன் சோர்ந்து போய் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே தனக்குள்ளே சாவை விரும்பி சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறேன் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது சாகிறது நலமா இருக்கும் என்றான் இந்த இடத்துல ஆண்டவர் யோனாவை நினைவைக்கு போகிறதற்கு ஆண்டவர் அழைக்கிறார் ஆனால் யோனா ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாக அவர் தர்சிசிக்கு போகிறார் தர்சிசிக்கு போகிற வழியிலே ஆண்டவர் அற்புதமாய் அவரை யோனாவை மறுபடியுமாய் நினைவைக்கு கொண்டு வருகிறார் நினைவைக்கு கொண்டு வந்து யோனா ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுகிறார் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுகிற வேலையில முழு நினைவே பட்டினமும் மனம் திரும்புகிறது ஆனால் அது யோனாவிற்கு அது கசப்பான உண்மையாக இருக்குது கசப்பான உண்மையாக இருக்கிறபடினால ஆண்டவரே இது எப்படி நடக்கலாம் என்று சொல்லி அவர் ஆண்டவர் இடத்துல மிகுந்த வைராக்கியத்தோடு கோபத்தோடு ஆண்டவரிடத்தில் இருக்கிறார் அப்படி இருக்கிற சமயத்தில் அவர் சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காடுற ச உட்காடுற இடத்துல ஆண்டவர் ஒரு ஆமனுக்கு செடியை வளர பண்ணுகிறார் அப்படி வளர பண்ணும் பொழுது அதில் அந்த நிழலிலே அவர் சந்தோஷமாக இருக்கிறார் இந்த ஆமனுக்கு செடி பூச்சி ஆண்டவர் பூச்சியை அனுப்பி அந்த ஆமனுக்கு செடி பட்டு போன உடனே ஹமேன் அந்த வெயில் அடிக்கும் பொழுது அவர் சோர்ந்து போய் மறுபடியும் ஆண்டவட்டத்திலே கோபித்துக் கொள்கிறார் ஆண்டவுடைய நிழலிலே யோனா இல்லை ஆமேன் ஆண்டவுடைய சித்தத்திலே யோனா இல்லை ஹமேன் நம்ம எப்பொழுது ஆண்டவுடைய சித்தத்திலே ஆண்டவுடைய நிழலிலே இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ரெண்டாவது யார் ஆண்டவுடைய நிழலிலே இல்லை ஏசாயா முப்பதாவது அதிகாரம் பார்ப்போம் என்றால் யோசையா முப்பதாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனத்தையும் நம்ம எடுத்து நாம் வாசிப்போம் என்றால் என் வாக்கை கேளாமல் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பார்வோனின் பலத்தினாலே பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் ஒதுங்கவும் வேண்டும் என்று வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய எகிப்துக்கு புத்திரருக்கு ஐயோ புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பார்வோனுடைய பலன் பார்வோனுடைய பலன் உங்களுக்கு உங்களுக்கு வெக்கமாகவும் வெட்கமாகவும் எகிப்தினுடைய எகிப்தினுடைய நிழலுக்கு ஒதுங்க ஓதுங்கு நீலலுக்கு உங்களுக்கு உங்களுக்கு லட்சியாகவும் இருக்கும் லட்சியாகவும் இருக்கும் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் அவர்கள் பாவம் செய்த உடனே ஆமென் அவர்கள் எகிப்து தேசத்திற்கு அடைக்கலம் தஞ்ச அடைக்கலமாக எகிப்துடைய உதவியை நாடுவதற்காக அவர்கள் போகிறார் அந்த சமயத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் மனம் திரும்புவதற்கு பதிலாக நீங்கள் எகிப்தின் இடத்துல எகிப்தினுடைய பலத்தில் இங்கே போகிறீங்க எகிப்தனுடைய நிழலை நாடி போகிறீர்கள் அது உங்களுக்கு லட்சியை உண்டு போகணும் ஆமேன் ஆண்டவரை விட்டுட்டு நம்ம எங்கேயும் போக முடியும் ஆண்டவுடைய நிழலை விட்டு விட்டு இஸ்ரோவேல் ஜனங்கள் ஆண்டவுடைய நிழலிலே வந்தவர்கள் ஆண்டவுடைய பாதுகாப்பிலே வந்தவர்கள் இப்போ ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினாலே ஆண்டவர் அவர்களுக்கு கூட இல்லை ஆமேன் ஆண்டவர் அவர்களுக்கு கூட இல்லை இப்போ அவங்க எகிப்தியரோட நிழலை தேடி அண்டி போகிறார்கள் ஆண்டவர் சொல்கிறார் எந்த நேரத்தில் மனம் திரும்பினானா அமேன் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவுடைய நாமம் மய்மைப்படுவதாக அமேன் ஹாலலூயா ஆண்டவரை நாம் சார்ந்திருக்கும் போது ஆண்டவுடைய நெழலிலே நாம் இருக்கும் பொழுது நம்ம பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவுடைய நாமம் மய்மைப்படுவதாக அமேன் ஹாலலூயா மூன்றாவது காரியம் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவுடைய நெழலிலே நாம் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அமேன் நம் ஆண்டவுடைய நெல்லில் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ரூத் எழுதின புத்தகம் ஐமேன் ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ரூத் எழுதின புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் உன் செய்கைக்கு தக்க பலனை உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த அடைக்கலமாய் வந்த உனக்கு உனக்கு அவராலே அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக நிறைவான பலன் கிடைப்பதாக அமேன் ஹலூயா காரங்களை வியர்த்தி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உன் செய்கைகளுக்கு தக்கதாக பலனை கத்தர் உண்டு பண்ணுவாராக ஹமேன் அதே போல இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் அடைக்கலம் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் அமேன் பூர்ணமான சம்பூர்ணமான பலன் கிடைப்பதாக அமேன் ஆங்கில வேதாகமத்தில் ஹமேன் இந்த வசனத்தை பற்றி சொல்லும் பொழுது யூ டுக் ரெஃப்யூஜ் என்று போடப்பட்டிருக்குது அடைக்கலமாய் வந்த ரெஃப்யூஜ் ரெஃப்யூஜ் என்றால் ஐமேன் அகதி என்று தமிழிலே மொழிபெயர்க்கலாம் அகதி என்று சொல்லலாம் அகதிகளுக்கு பொதுவாக ஒரு தேசம் கிடையாது அகதிகளுக்கு பொதுவாக ஒரு குடியுரிமை கிடையாது அகதிகளுக்கு பொதுவாக சுதந்திரம் என்பது கிடையாது அகதிகளுக்கு பொதுவாக நியாயம் என்பது கிடையாது எந்த இடத்துல தங்கினாலும் யார் என்ன செய்தாலும் அவர்களுக்கு நியாயத்துக்காக பேசுவதற்கு யாரும் கிடையாது அப்படி இருக்கிற சமயத்தில் ரூத் ஆமேன் ஒரு அமேன் மோவாபிய பெண் அவள் காணானுக்கு வருகிற அகதியாக வருகிறாள் ஆனால் அவள் அகதியாக வருகிற சமயத்தில் ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுக்கிறாள் ஆண்டவுடைய நிழலின் கீழே அடைக்கலம் புகுவதை எடுக்கிறாள் ஆமேன் காரங்களை வியார்த்தி அம்மாண்டவுடைய நாமத்தை நாம் அடிமைப்படுத்தும் இன்றைக்கும் நம்ம ஆண்டவுடைய நிழலுக்கீழே நம்ம வரும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அவருடைய வார்த்தையிலே இருக்கிறார் அமேன் ஹால லூயா ஹல லூயா போவாஸ் ரூத்தை பார்த்த மொத சம்ப முதல் தடவையில் இந்த வார்த்தைகளை போவாஸ் சொல்லுகிறார் அமேன் ஹால லூயா அவர் என்ன சொல்லுகிறார் அந்த நிறைவான பலன் கிடைப்பதாக எப்படி இருக்கும் என்று போவாசுக்கும் தெரியாது ரூத்துக்கும் தெரியாது என்ன நடக்கும் ஆனா கத்தரை நம்பி வந்துட்டு கத்தர் நிறைவான பலனை தருவார் என்பது தெரியும் ஹலலோயா ஹலலுயா அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஆண்டவர் ரூத்தை ஆசீர்வதிக்கிறார் உயர்த்துகிறார் ஹமேன் ஹலலுயா தொடர்ந்து கத்தர் ரூத்தை வைத்து பெரிய அமேன் காரியங்களை செய்கிறார் பெரிய திட்டங்களை நிறைவேற்றுகிறார் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் நிச்சயமாக இன்றைக்கும் இங்கே ஆண்டவுடைய கீழே வரும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் ஆலோய்யா ரெண்டாவது எப்படி நம் ஆண்டவருடைய நிலையில கீழே வர முழு வர முடியும் ஆமேன் சங்கீதம் தொன்னு தோராத அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் வாசிப்போம் சங்கீதம் தொன்னு தோராத அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் வாசிப்போம் அவர் தமது அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் சிறகுகளினாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார் அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் அவருடைய சத்தியம் உனக்கு பரி உனக்கு உனக்கு பரி செய்யும் கேடகம் ஆகும் கேடகம் ஆகும் இந்த ஒரு வசனத்துல ஆண்டவர் நான்கு விதமான பாதுகாப்பை தருகிறார் நான்கு விதமான பாதுகாப்பு சிறகுகளினாலே பாதுகாப்பு ஹமேன் ஹாலலூயா செட்டைகளின் கீழே பாதுகாப்பு அமேன் ஹாலலூயா பரிசயத்தினாலே பரிசயம் என்றால் ஒரு சின்ன கேடகம் அமேன் சின்ன கேடகம் பாதுகாப்புக்காக தற்காப்புக்காக எடுத்து போகிற சின்ன கேடகம் அதுக்கப்புறம் பெரிய கேடகத்தினாலே அமேன் ஹால லூயா பாதுகாக்கிறார் ஹமேன் ஹாலலூயா நான்கு பாதுகாப்பை ஆண்டவர் தருகிறார் ஆண்டவுடைய நேரலிலே நாம் வருகிற பொழுது அமேன் ஆலோய்யா இந்த இடத்துல அமேன் அவர் தமது சிறகுகளினாலே மூடுவார் என்று ஆண்டவர் அருமையாக சொல்கிறார் இங்கிலீஷ் பைபிளில் பினியன்ஸ் என்று பினியன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்குது பினியன்ஸ் என்று நான் அதை குறித்து நான் டிக்ஷனரிகளிலே பார்த்த பொழுது அமேன் அது என்ன சொல்லுறது என்றால் அமேன் ஒரு ஒரு நபரை அமேன் நம்மளுக்கு தெரிந்த நபரை கட்டி அரவணைத்து இறுக்கமாக பிடித்து கொள்வது பாசத்தில் இறுக்கமாக பிடித்து கொள்வது முதலாவது அர்த்தத்தை குறிப்பிடுகிறது ரெண்டாவது அர்த்தத்தை என்ன அந்த இது சிறைகளில் குறிப்பிடுகிறது எதிரியாக இருக்கிறவரை அங்கங்கே நவர விடாமல் இறுக்கமாக பிடித்து கொண்டு அவரை அசைய விடாமல் பண்ணுகிறது அமேன் ஹால் ஆண்டவர் அமேன் நான்கு விதமான பாதுகாப்போடு அமேன் நம்மளை இறுக்கமாக நம்மளை சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்து நம்மளுக்கு அமேன் விரோதமாக எலும்புகிற அமேன் எல்லா எதிரிகளையும் இங்கே அசைய விடாமல் இங்கே நவர விடாமல் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அமேன் ஹால் அலுய்யா நம்ம ஆண்டவுடைய நிழலிலே வருகிற பொழுது ரூ தாண்டவுடைய நிழலிலே வந்த பொழுது அமேன் ஹால் ஆண்டவர் நம்மளை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார் அவருடைய நிலையிலே சேர்த்து கொழுகிற ஆண்டவராயிருக்கிறார் இருக்கிறார் ஹா லலோயா நீ எல்லாம் வரக்கூடாது என்று யாரையும் ஆண்டவர் சொல்லுகிறதில்ல அமேனா அலுயா எல்லாரும் எல்லாரையும் ஆண்டவர் சேர்த்துக் கொழு சேர்த்துக் கொழுகிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் பாருங்க எல்லாரும் யாருனாலும் வரலாம் பாஷையா இந்த பாஷைன்னா பேசினா ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படி இல்லை எல்லாரும் வரலாம் ஆண்டவர் தேவத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் உமிடத்தில் வருவார்கள்பத்தை கேட்பவரை மாம்சமான யாவரும் உமிடத்தில் வருவார்கள் சுவாசம் உள்ள யாவரும் கத்தரை துதிப்பார்கள் ஆண்டவருடைய நிலையிலே யாரும் வரலாம் அமேன் ஆண்டவர் சேர்த்து கொள்ளுகிற இருக்கிறார் அமேன் ஆண்டவுடைய நாம அமைப்படுவதாக அமேன் ஹல லுயா ஹலலுயா அவரைக்கும் மூன்று காரியத்தை நாம் பார்த்தோம் முதலாவது யார் ஆண்டுவுடைய நிழலிலே இருந்தார்கள் என்று பார்த்தோம் யார் ஆண்டவுடைய நிழலிலே இல்லாமல் விலகி போனார்கள் என்று பார்த்த மூன்றாவது காரியத்தை அமேன் அழலுயா எப்படி நம் ஆண்டு நிழலிலே நாம் வர வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம் நான்காவது எப்படி நம் ஆண்டுவுடைய நிழலை விட்டு நம் விலகி போகாமல் இருக்கணும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம் ஆண்டுவுடைய நிழலை விட்டு நாம் எப்படி விலகி போகக்கூடாது என்பதை குறித்து பார்ப்போம் எடுத்து வாசிப்போம் மத்தையு இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் மத்தையூ

கோழி தன் குஞ்சுகளை தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் மனதாயிருந்தேன் உங்களுக்கோ உங்களுக்கோ மனதில்லாது போயிற்று மனதில்லாம போயிடுச்சு அமர் அலலுயா ஆண்டவர் எத்தனை தடவை அவர் கூட்டி சேர்ப்பதற்கு அவர் மனதுள்ளவராய் விருப்பமுள்ளவராய் இருந்தார் அவருடைய நிழலிலே போகிறதுனால நம்மளுக்கு பாதுகாப்பு நம்மளுக்கு வழி நடத்துதல் உண்டு ஆமேன் அவர் அமேன் ஹலோ அவர் சர்வ வல்லமேல தேவன் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமேலவர் அவருக்கு நம்ம அவருடைய நிலையிலே போகிறதுனால அவருக்கு ஏதோ லாபம் அப்படி அல்ல நம்மளுக்குன்னா மிகுந்த பலன் இருக்கிறது நிறைவான பலன் இருக்கிறது அவருடைய நிழலுக்குள்ளே நம்ம போகிற பொழுது ஆமன் அப்படி இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல எத்தனையோ தடவை உன்னை கூட்டி சேர்ப்பதற்கு மனதா இருந்தேன் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணினேன் ஆனால் நான் இங்கே என்ன சொல்லிட்டீங்க நீங்க என்ன சொல்லிட்டீங்க வரமாட்டோம் என்று சொல்லிட்டோம் இன்றைக்கும் நம்ப நீ நேரங்களில் அப்படின்னா தான் ஆண்டவர்கிட்ட வரமாட்டோம் என்று சொல்லி விடுகிறோம் அப்படி அல்ல ஆண்டவர் இன்றைக்கும் வாட்ஸ்அப் படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார் ஹால ஹாலலுயா ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு இருந்து உன் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ரமேன் ஹா லோய்யா ஹாலலோய்யா இன்றைக்கும் அவர் சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார் நம்ம வரும் பொழுது ஆண்டவர் சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர் ரமேன் ஹாலலூயா இஸ்ரவேல் ஜனக எகிப்திலிருந்து அவர்கள் வெளியில் வருகிற முதல் நாள் தொடங்கி ஹமன் அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்து கொண்டே வருகிறார்கள் முறுமுறுக்கிறார்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் காணானில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின கொண்டு வந்து சேர்த்த பிறகும் அவர்கள் அவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார் யோசுவாவுக்கு அடுத்த புத்தகம் நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகளில் நம்ம பார்த்தோம் என்றால் தேவனையும் அவர் செய்த ச சகல கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி உருவாயிற்று என்று நம்ம பார்க்குறோம் அப்படி என்றால் தேவனை அறியாத அவர் செய்த எல்லாவற்றையும் அறியாத ஆம சந்ததி உருவாயிற்று நீங்கள் பார்த்தீங்க என்றால் இன்னும் காலை உயிரோடு இருக்கிறார் காலை உயிரோடு இருக்கிறார் நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தின் ஆரம்பத்தில் நம்ம பார்ப்போம் என்றால் காலே உயிரோடு இருக்கிறார் ஆனாலும் வேறொரு சந்ததி ஆண்டவரை அறியாத சந்ததி உருவாயிற்று இஸ்ரோல் ஜனங்கள் தொடர்ந்து பாவம் செய்கிறார்கள் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் அவர்கள் பாவத்தை அமேன் பாவத்தை அவர் தண்டித்து அமேன் ஹலலி அவர்களை தண்டிக்கிறார் நியாயம் தீர்க்கிறார் அவர்கள் மனம் திரும்புகிறார்கள் உடனே ஆண்டவர் விடுதலை தருகிறார் திருப்பி ஆண்டவர் ஐஸ்ரோ ஜனங்க பாவம் செய்கிறார்கள் ஆண்டவர் தண்டிக்கிறார் அவர்கள் மனம் திரும்புகிறார்கள் ஆண்டவர் விடுதலை ஆக்கிறார் இந்த மாதிரி இந்த சுழற்சி பன்னிரெண்டு தடவை நடைபெறுகிறது பனிரெண்டு தடவை ஆண்டவர் பன்னிரெண்டு நியாயாதிபதிகளை அவர் ஏற்படுத்துகிறார் அதில் முதலாவது நியாயாதிபதியாக அமேன்

கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும் படிக்கு காலேபின் தம்பியான காலேபின் தம்பியான கேனாசினுடைய குமாரனாகிய கேனானினுடைய குமாரனாகிய ஓத்தியேல் என்னும் ஓத்தேனியல் என்னும் ஒரு ரட்சகனை ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார் அவர்களுக்கு எழும்ப பண்ணினார் அவர்களுக்குள்ள இருந்து பழைய சந்ததிக்கும் புதிய சந்ததிக்கும் எல்லாவற்றையும் நன்றாய் பார்த்த நன்றாய் அறிந்த ஒரு அமன் நியாயாதிபதியை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்த ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்க நாற்பது வருஷம் இந்த ஒத்தேனில் நாற்பது வருஷம் உயிரோடு இருந்தார் நாற்பது வருஷம் ஆண்டவரை சேவித்தார்கள் அதற்கப்புறம் மறுபடியும் அந்த சுழற்சிக்குள்ளாக அமன் அவர்கள் போய்விட்டார்கள் அமன் ஆலோயா இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை சேர்த்து கொள்ள அமன் மனதாக இருக்கிறார் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவருடைய வாக்கு உண்மை உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆனால் நம்ம அமேன் ஆண்டவருக்கு ஆண்டவருடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நிழலிலே நம்ம வந்து சேரணும் அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் ரெண்டாவது எப்படி நம்ம ஆண்டவருடைய நிழலை விட்டு நம்ம விலகி போயிடக்கூடாது அமேன் எடுத்து வாசிப்போம் சங்கீதத்தின் புத்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் சங்கீதத்தின் புத்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நம் எடுத்து வாசிப்போம்

சதா காலமும் நம்ப அவர் கூட இருக்கணும் ஆமேன் சதா காலமும் எனக்கு தேவைப்படுகிறப்ப நான் ஓடி வருவேன் கஷ்டப்படுகிற சமயம் நான் ஓடி வருவேன் மீதி நேரத்தில் நான் அவருடைய நிலையில விட்டு ஓடி போவேன் என்று சொல்லுகிறது அல்ல எப்பொழுதும் சதா காலமும் அவருடைய நிலையிலே நாம் தங்க வேண்டும் அமன் உமேதாமத்துலேருந்து நான் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எசைக்கியார் ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த அமேன் சம்பவங்களை நான் உங்களுக்கு உதாரணமாக எடுத்து காமிக்கிறேன் ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஒன்பது மூன்றை நாம் எடுத்து அவன் அவன் தன் ராஜ்ய பாரத்தின் தன் ராஜ்ய பாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் எசக்கிய ராஜா பதவி ஏற்று முதலாவது செய்கிற முதலாம் வருஷம் முதலாம் மாதம் அவன் அவர் என்ன பண்ணுகிறார் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் ஆசாரியரையும் லேவியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அழைத்து வந்து அவர்களை அவர்களை கிழக்கு வீதியிலே கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து கூடி வர செய்த அது ஆண் ராஜா என்ன பண்ணுகிறார் ஆலயத்தை சுத்தம் செய்கிறார் அமேன் ஒரு மறு மலர்ச்சியை உண்டு பண்ணுகிறார் அமேன் ஆலோயா முதலாவது ஆண்டவரை காணப்படுத்துகிறார் அமேன் மிகுந்த சந்தோஷம் ஆனால் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் என்றால் அதே சீக்கிய ராஜா அவருடைய வாழ்க்கையிலே நம்ம பார்ப்போம் என்றால் ஐமேன் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்றால் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இதே பகுதியை ஏசாயா முப்பத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை பிற்பாடு நம்ம வீடுகளிலே வாசிப்போம் ஏசாயா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழில் இப்பொழுது ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்றால் யூதாவின் யூதாவின் ராஜாவாகியாவின் பதினாலாம் வருஷத்திலே பதினாலாம் வருஷத்திலே அசிரியா ராஜாவாகியா ராஜாவாகிய சனகரீப் சனகிரீப் யூதாவில் இருக்கிற யூதாவில் இருக்கிற அரணான

பொதுவாக ஆண்டவருக்கு தான் சொல்வார் தாவித ராஜா உமக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன் என்று சொல்வார் ஆனால் இந்த இடத்துல இசைக்கியா ராஜா ஒரு சாதாரண மனிதனுக்கு உண்பதாக சாதாரண ஒரு ராஜாவுக்கு இன்னொரு ராஜாவுக்கு உண்பதாக நான் குற்றம் செய்தேன் அவருக்கு விரோதமாக இசைக்கியா கழகம் பண்ணுகிறார் அதனால அவர் இவ்விதமாக சொல்கிறார் நான் குற்றம் செய்தேன் அதுக்கப்புறம் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் பார்ப்போம் என்னை விட்டு என்னை விட்டு திரும்பி போகும் திரும்பி போகும் நீ நீர் மேல் சுமத்துவதை நீர் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சுமப்பேன் என்று சொன்னான் சொன்னான் ஆதலால் எசக்கியா எசைக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவினுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் எல்லா வெள்ளியையும் கொடுத்தான் எல்லா கொடுத்தான் அக்காலத்திலே அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய யூதாவின் ராஜாவாகிய எசைக்கியா எசைக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் நிலைகளிலும் தான்

எசேக்கியாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஆனாலும் எசேக்கியா அவர் தேவண்டி ஆலயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் எடுத்து கதவுகளில் இருக்கிற தங்கம் எல்லாவற்றையும் எடுத்து அவர் தருகிறார் அவர் தந்து விடுகிறார் என்றைக்கும் ஒரு காரியத்தை காசு கொடுத்து அதை முடிச்சிடலான்னு நம்ம பார்க்க முடியும் ஆண்டவர் அதை முடித்தார் ஆனால் கத்தர் அதை முடிப்பார் காசு கொடுத்து முடிக்கலான்னா முடிக்க முடியாது அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணுகிறார் சரித்திர வல்லுநர்களை விதமாக சொல்லுகிறார்கள் இசை இந்த இடத்துல முந்நூறு ஐமீன் வெள்ளி முந்நூறு தாளந்து வெள்ளியை கேட்டான் என்றால் சனகிரிப் கேட்டார் என்றால் எசைக்காக எட்நூறு தாளந்து வெள்ளியை கொடுத்தாராம் எட்நூறு தாளந்து வெள்ளியை கொடுத்து இதோட இந்த காரியத்தை உற்றி இப்படியே நம்ம சமாதானமாக போயிடலாம் என்று அந்த காரியத்தை கொடுத்தாராம் அவ்வளவு வெள்ளியை கொடுத்தாராம் அது எவ்வளவு பெருசு என்று நம்ம புரிந்து கொள்ளும் என்றால் அமேன் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால் அசிரியா நாட்டு படைத்தலைவனாகிய நாகமான் யூதாவின் ராஜாவை பார்க்க வருகிறார் அப்பொழுது அவர் எடுத்துக்கொண்டு வருகிற வெகுமதிகளை நம்ம பார்க்கலாம் அந்த இடத்துல அப்பொழுது 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 சீரியாவின் ராஜா சீரியாவின் ராஜா நல்லது நல்லது போகலாம் போகலாம் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு இஸ்ரவேலின் ராஜாவிற்கு நிருபம் தருகிறேன் என்று நிருபம் தருகிறேன் என்றால் அப்படியே அப்படியே அவன் தன் கையிலே அவன் தன் கையிலே பத்து தாளந்து வெள்ளியையும் பத்து தாளந்து வெள்ளியையும் ஆறாயிரம் சேக்கல் நிறை பொன்னையும் ஆறாயிரம் சேக்கல் நிறை பொன்னையும்

வெள்ளியை கொடுக்கிறார் அவன் முப்பது தாழ்ந்து தங்கத்தை தருகிறார் எசைக்கியா தேவண்டி ஆலயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் எடுத்து எப்படியாச்சும் சமாதானம் பேசி முடிச்சிடலான்னு கொடுக்கிறார் ஆனால் கத்தர் அமேன் ஹலலுயா அதிலே பிரியப்படுகிறது ஆனால் அந்த சனகிரிப் அதோடு நின்று விடவில்லை அவன் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறான் எசைக்கியாவால் முடியலை ஆண்டவரிடத்தில் வருகிறார் ஆண்டவரிடத்தில் வருகிற சமயத்தில் ஆண்டவர் அற்புதமாக எசேக்கியாவை அந்த இடத்துல காப்பாற்றி விடுகிறார் ஆமீன் எஸ் அற்புதமாக காப்பாற்றி விடுகிறார் அதை தொடர்ந்து அமேன் ஏசியா ஏற்கனவே சொன்னேன் ஏசியா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழில் இந்த சம்பவத்தை பற்றி போடப்பட்டிருக்கிறது ஏசாயா முப்பத்தெட்டாவது அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏசியா முப்பத்தெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஐந்தாவது வசனம் இருபதாவது வசனத்தில் நம்ம பார்ப்போம் என்றால் எசேக்கியா ராஜா வியாதி போகிறான் மரண படுக்கைக்கு போகிறான் ஆண்டவர் அவன் அவன் கண்ணீரை பார்த்து அற்புதமாய் மறுபடியும் சோகம் தருகிறான் ஆண்டவர் மறுபடியுமாய் சோகம் தருகிறார் வியாதி நேரத்தில் மறுபடியும் ஆண்டு நிழலிலே ஓடி வருகிறான் முதவண்டி ஆலயத்தை சுத்தம் செய்து ஆண்டு விட நிழலிலே இருந்தான் ரெண்டாவது அவன் தேவண்டி சனகிரிவுக்கு பயந்து தேவண்டி ஆலயத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் அவன் எடுத்து தருகிறான் ஆண்டவடைய நிழலை விட்டு அவன் விலகி தான் சொந்த புத்தியிலே தன் சுயவலத்தை சார்ந்து அவன் செயல்படுகிறான் மூன்றாவது பலவீனம் படுகிற சமயத்தில் மறுபடியுமாய் ஆண்டவுடைய நிலையிலே ஓடி வந்து புக்கமாய் திரும்பி அவன் மறுபடியும் அழுகிறான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதமாய் பதினைந்து வருடத்தை ஆண்டவர் கூட்டி தருகிறார் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும் அதை பெருமை பாராட்டி காண்பிக்கக்கூடாது மறுபடியும் கொஞ்சம் சுகம் துளிர்த்தவுடனே ஆண்டவுடைய நிழலை விட்டு இசைக்கியா விலகி போய் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அங்கே காண்பிக்கிறார் காண்பித்த உடனே ஏசியா திருக்கரிசி உடனே அந்த இடத்துக்கு வருகிறார் உடனே வந்து வந்தவர்களுக்கு என்னத்தை காண்பித்தாய் என்று கேட்டா ஒன்று நான் விடாமல் எல்லாவற்றையும் நான் காண்பித்தேன் என்று அவர் சொல்லுகிறார் அப்பொழுது ஏசையா உடனே சொல்லுகிறார் நீயும் அது உன் குமாரரும் இந்த நிலமும் அமீன் பாபிலோன் தேசியத்திற்கு அடிமையாகும் போவீர்கள் உன் தேசம் கொள்ளையிடப்படும் என்று சொல்லுகிறார் உண்டு பில் அப்போ உடனே இசைக்கியா அவர் என்ன சொல்லுகிறார் இது என் காலத்திலே நடக்காமல் என் பிள்ளைகள் காலத்தில் நடக்குது அதுக்கு நான் கத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் என்று அமேன் ஒரு ராஜா சொல்லுகிறார் அமேன் ஆண்டவுடைய நிழலு நம்ம தேவைப்படுகிற சமயத்தில் ஆண்டவுடைய நிழலுக்குள்ளே நம்ம ஓடி வராமல் எப்பொழுதும் ஆண்டவுடைய நிழலிலே நாம் இருக்க வேண்டும் அமேன் ஹாலோய்யா ஆண்டவர் எப்பொழுதும் தங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் நித்தமும் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் நிழல் ஆண்டவுடைய ஸ்தம்பம் அந்த நிழலு அது நிழலுக்காகவும் வழி நடத்துகிறதுக்காகவும் இருக்கிறது அப்பப்ப நம்ம சுயபத்தில சார்ந்து நம்ம வழிகளையும் போயிட்டு அமேன் அப்படி அல்ல ஆண்டவுடைய நிழலிலே நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை நடத்துவார் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அமேன் ஹழலுயா ஹலலுயா ஆண்டவுடைய நாம அமைப்படுவதாக ஐந்தாவது காரியம் அமேன் கர்த்தருடைய நிழலிலே நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று பார்ப்போம் கத்தடையின் நிலையிலே நாம் இருக்கும்போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் தேவனே தேவனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் உம்மை உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது விக்கினங்கள் விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன் வந்து அடைவேன் ஹமே ஹாலலூயா எது வரைக்கும் விக்கினங்கள் கடந்து போகிற வரைக்கும் இந்த காலத்து கால காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் விக்கினங்களின் காலத்தில் கடினமான காலங்களில் இருக்கிறோம் அமேன் ஹலலுயா அது கடந்து போகிற மட்டும் ஆண்டவைய செட்டை நிழலிலே நாம் இருப்போம் அமேன் ஹலலுயா கர்த்தர் நம்மளை நேர்த்தியாய் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் அமேன் ஹலுயா அப்படியே செட்டையிலே ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார் அமேன் ரெண்டாவது நம்ம அப்படியே செட்டைகளின் நிலையில இருக்கும்பொழுது நம்மளுக்கு இன்னும் ஆசீர்வாதம் கிடைக்கிற சங்கீதம் இருபத்தி ஆள் ஆத அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிப்பு என்றால் சங்கீதம் இருபத்தி ஆள் ஆத அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் தீங்கு நாளில் தீங்கு நாளில் அவர் என்னை அவர் என்னை மறைத்து தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை என்னைவிலே தம்முடைய கூடார மறைவிலே ஒழித்து வைத்து ஒழித்து வைத்து என்னை என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் கண்மலையின் மேல் உயர்த்துவார் அமேன் ஹாலூயா ஆண்டுவர் ஒழித்து வைத்து அமேன் ஹால கூடார மறைவிலே கூடார நிலையிலே ஒழித்து வைத்து அமேன் அதுக்கப்புறம் கண்மலையிலே ஒரு காலம் வரும் அப்பொழுது கண்மலையிலே உயர்த்துவார் அமே வெறும் ஒழித்து வைக்கிற ஆண்டவர் அல்ல அவர் உயர்த்துகிற ஆண்டவர் கூடார மறைவிலே நம்ம இருக்கும் பொழுது அது அதனை நேர்த்தியாக அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார் ஏற்ற காலத்திலே அவர் நம்மளை உயர்த்துவார் அமேன் ஹால் அலுவயா நம்ம அவருடைய கூடார மறைவில் இருப்போம் என்றால் அமேன் மூன்றாவது ஆண்டுடைய நிழலிலே நம்ம இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் நடக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஓராது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி ஓராது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் மனுஷருடைய மனுஷருடைய அகங்காரத்திற்கும் அகங்காரத்திற்கும் அவர்களை அவர்களுடைய உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து சமூகத்தின் மறைத்து சண்டைக்கு அவர்களை விளக்கி சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே உம்முடைய கூடாரத்திலே ஒழித்து வைத்து ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன் ஆண்டவர் ஒழித்து வைத்து அமையன் ஹால் காப்பாற்றுகிறார் எங்க அவர் காப்பாற்றுகிறார் அமையன் ஹால் அவருடைய சமூகத்தின் மறைவிலே அவளை ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறார் அமேன் ஹால் அலுயா அவருடைய சமூகம் அவருடைய அவருடைய பிரசனம் அவருடைய ஆலயத்திலே இருக்கிறது அமையன் ஹால் அலுய்யா நம்முடைய வீட்டின் சம்பூர்ணத்தினாலே எங்களை நிரப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் அமையன் சம்பூர்ணத்தினாலே திருப்தியாக்குகிற தேவன் அமையன் ஹால் சமூகத்தில் அவருடைய சமூகத்திலே அவருடைய ஒழித்து வைத்து நம்மளை காப்பாற்றுகிற இருக்கிறார் அமேன் ஆண்டுடைய நாமம் மயமைப்படுவதாக நான்காவது அவருடைய சமூகத்திலே நாம் இருக்கும் பொழுது அமேன் ஹாலூயா நம்மளுக்கு என்ன ஆசிர்வாதம் கிடைக்கிறது ஓசியா பதினான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ஓசியா பதினான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் திரும்புவார்கள் தானிய விளைச்சலை போல் செழித்து தானிய விளைச்சலை போல் செழித்து திராட்சை செடிகளை போல் படருவார்கள் அவன் வாசனை அவன் வாசனை லீபோனுடைய திராட்சரசத்தின் லீபனோடு திராட்சை வாசனை போல இருக்கும் வாசனை போல இருக்கும் அமன் காண்டபுடைய மறைவில இருக்கும் போதே அமன் திருப்பி செழித்து ஓங்குவோம் ஹால ஹாலலூயா திருப்பி படருவோம் அமையன் எந்தெந்த இடத்துல நம்மளை எல்லாரும் விட்டார்களோ எந்தெந்த இடத்துல நம்ம எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளிவிடப்பட்டு அமேன் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தோமோ அந்த இடத்துல கர்த்தர் மறுபடியும் நம்மளை வியாத்துகிற தேவனாக இருக்கிறார் அமையன் அந்த இடத்துல அவர்களுடைய மத்தியிலே சத்ருவின் மத்தியிலே ஒரு பந்தியை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அமேன் ஹால் அலுயா ஆண்டவுடைய நாமம் அமைப்படுவதாக ஆண்டவுடைய நிழலிலே அம் இருப்போம் என்றால் அமே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வனாக இருக்கிறார் ஐந்தாவது கரையும் நம் ஆண்டு நெல்ல போது ஆசீர்வம் என்ன ஆசிர்வாதம் ஹேஷயா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசிப்போம் ஹேசையா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது

ஹமேன் ஹாலலுயா ஒரு புது பெலன் நடைகிறோம் ஹமேன் ஹாலுயா ஏதோ அவருடைய நிழலிலே இருக்கிறோம் என்றால் ஹமேன் ஹாலலுயா ஏதோ பாய்ந்து போயோ ஏதோ சோர்ந்து போயோ அப்படி அல்ல நம்மளை நாமே பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஹமேன் கத்தை கொண்டு இருக்கிறார் ஹமேன் ஹாலலூயா கத்தை நம்மளை பலப்படுத்தி ஹமேன் ஹாலலுயா பெரிய ஹமேன் காரியத்தை செய்வதற்காக அவளை கொண்டு இருக்கிறார் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஹமேன் ஹாலுயா எப்படி ஒரு கோழி அமன் அடை காக்கும் பொழுது அந்த முட்டை மாறுகிறதோ அவ்விதமாகவே கத்தோடைய சமூகத்தில் கத்தோடைய நிழலிலே நாம் இருக்கும் பொழுது நாம் புது பலன் அடைகிறோம் நாம் மாறி மறுரூபமாக கொண்டே இருக்கிறோம் ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார் கத்தோடைய நாம் அமைப்படுவதாக ஒரு புது பலனை பெறுகிறோம் அமன் ஆறாவது காரியம் கத்தோடைய நெல்லே நாம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆசிர்வாதம் கிடைக்கிறது ம மல்கியாவின் புத்தகம் நான்காவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் மல்கியா நான்காவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம்

கொளுத்த கன்று போல வளருவோம் அமேன் ஹலலூயா ஹலலுயா ஆண்டவருடைய நாம அமைப்படுவதாக செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கு அமேன் ஹலலூயா ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிற ஆண்டவர் அமேன் ஹலலூயா பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமா இருக்கும் என்று சொன்னவர் அமேன் எல்லாருக்கும் தெரிந்தது நம்ம பலவீனமான பாத்திரம் என்பது தான் எல்லாருக்கும் தெரிந்தது இவனால முடியாது என்பது தான் ஆனால் கத்தோடைய சமூகத்திலே கத்தோடைய நிழலிலே நாம் இருக்கும் பொழுது அதில் ஆரோக்கியம் இருக்கிறது வெளியில் வரும் பொழுது கொளுத்த கன்றுகளை போல யாரும் எதிர்பார்க்காத மத்தியிலே அமேன் யாரும் எதிர்பார்க்காத விதத்திலே நாம் வருவோம் கர்த்தர் நம்மளை ஒரு புதிய திருப்பத்திலே ஒரு புதிய அத்தியாயத்திலே நம்மளை கொண்டு வருவார் கர்த்தர் அமேன் ஹாலோயா அடுத்த பரிமாணத்திற்கு நம்மளை கொண்டு செல்ல ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார் அமேன் ஹாலுயா இப்படியா கர்த்தர் செய்தார் என்று அமேன் புறஜாதியார் கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியாருக்குள்ளே பேசிக் கொள்வார்கள் ஹால் ஹாலுயா கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார் கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் அமன் நிலையிலே நாம் இருக்கும் பொழுது கத்தர் நிச்சயமாக செய்வார் அமேன் சங்கீதம் அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழா வசனம் ஆரம்பத்தில் நம் வாசித்த வசனம் ஆரம்பத்தில் வாசித்த வசனம் சங்கீதம் அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் நீர் எனக்கு நீர் எனக்கு துணையா இருந்ததினால் துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிலையில் உமது செட்டைகளின் நிலையில களி கூறுகிறேன் களி கூறுகிறேன் களி கூற பண்ணுவார் அப்படி செட்டையின் நிலையில அப்படி களி கூற பண்ணுவார் காரணம் நம்ம அவருடைய நிலையில இருக்கும் கர்த்தர் நம்மளுக்கு துணையா இருக்கிறார் யோசித்து பாருங்கள் சர்வ வல்லமையில தேவன் நம்மளுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறேன் என்று சொன்ன தேவன் அவர் நம்மளுக்கு துணையாக இருந்து எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கப் போகிறார் அமேன் ஹால அலுய்யா நம்ம அவருடைய நிலையிலே இருக்கும் பொழுது அவளை களி கூட பண்ணுவார் அமேன் ஹால அலுயா கரங்களை வியார்த்தி நம்ம நாமத்தை மேம்படுத்துவோம் இன்றைக்கு அவருடைய நிலையிலே நாம் வந்து சேருவோம் ரூத் ஹால் ஹாலலுயா மோவாபு தேசம் சபிக்கப்பட்ட தேசம் ஆனால் ஆண்ட வருடத்திலே அவருடைய நிலையிலே வருகின்ற பொழுது கர்த்தர் சேர்த்து கொண்டார் அதனாலே நிறைவான பலனை கண்டால் ஹால ஹாலூயா ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ராமேன் அவருடைய நிலையிலே அர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அவருடைய நிலையிலே ஆரோக்கியத்தை தருகிறார் அவருடைய நிலையிலே புது பெலனை தருகிறார் ராமேன் ஹாலூயா அவன் அப்படியே நம்மளை தலையிலே தாழ்த்தி நாம் சேமிப்போம்

ore shotadeekra 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 raba shabara baraba baraba oh hallelujah 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 aviya ore unden siragagil nilalil indentum amen hallelujah and ore yeshpa na vandirkanu ore raba shabara baraba shabara unden siragil nilalil indentum magile shede துணையானே உதற்கும் பயம் இல்லாண்டி உடைய நேலே அங்க வந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறீர் அண்டபரே ஏஷப்பா தேர் நீர் எங்களுக்கு துணையா இருந்தபடியா இது வரைக்கும் துணையா இருந்தீர் இனி மேலும் துணையா இருப்பீர் ஹ ஹால உலகத்தின் முடிவு படியை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணிருக்கிறீர் அண்டபுரே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் பெரிய காரியத்தை சிங் ஆண்டு விட பரிசுரே இன்றைக்கு ஆண்டு விட இசப்பா வார்த்தையை கேட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஆண்டு விட ஆண்டு இன்றைக்கு ஆண்டு தங்களை அர்ப்பணித்து உங்களுடைய நிழலிலே வருகிற அவர்களை நீர் ஆசீர்வதிங்க இங்கே கண்ணோக்கி பாருங்கள் நீங்கள் நடத்துங்க ஆண்டு செவ்வையான வழியில நீங்க நடத்துங்க அவங்க வாழ்க்கையிலே கோணலானவர்களை நீர் செவ்வையாக்குங்க கரடானவர்களை சமமாக்குங்க செப்பா பலன் இல்லைனா பலன் இருக்கட்டும் சந்தோஷம் இல்லைனா சந்தோஷம் இருக்கட்டும் செப்பா அண்டபரே நீர் ஒரு அன்றுபரே சாபமான தேசத்திலிருந்து வந்த ருத்தை அன்றுபரே நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய நிலையிலே வந்த பொழுது நீர் ஆசீர்வதித்து அன்றுபரே உம்மர்ந்து சந்ததியிலே வரும்படியாக நீர் செய்து ஒரு பெரிய உன்னதமான ஸ்தானத்திலே நீர் வைத்திராண்டு பிற நீர் மாறாதவராயிருக்கு இன்றைக்கும் எங்களுக்கு நீர் செய்ய வல்ல மேலுவராய் உண்மையிலவராய் அதற்காக உமை தெரிவிக்கிறோம் நாம மயிப்படட்டும் நீர் மாத்திரம் மயிமைப்படுவீராக உமக்கே சகல சுதி கன மயிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஏ சிவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சிவனு உள்ள நல்ல பிதாவே ஆம 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 எங்கள் ஊழியத்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை எட்டு மணிக்கு இரண்டாம் ஆராதனை காலை பத்து மணிக்கு மூன்றாம் ஆராதனை மாலை ஆறு மணிக்கு எங்கள் சபையின் முகவரி ஏசு ஜீவிக்கிறார் சபை என் ஒன்று டோபிகானா தெரு அனக்காபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் சென்னை ஆறு லட்சத்தி எழுபது உங்கள் ஜப உதவிக்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஏழு ஆறு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து இரண்டு ஒன்பது ஐந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக